வணக்கம். உக்ரைனின் பிரிவினைவாதிகள் வசம் இருக்கும் இரு பகுதிகளை தனி நாடுகளாக ரஷ்யா அங்கீகரித்திருக்கின்றது. அங்கு அமைதி காக்கும் பணிகள் ரஷ்யா படைகள் மேற்கொள்ளும் என விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார். தொலைக்காட்சியில் உரையாற்றிய அதிபர் புதின், உக்ரைன் எப்போதும் தனிநாடாக இருந்திருக்கவில்லை, அது அமெரிக்காவின் காலனியாகவே இருந்து வந்திருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர்வது ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ரஷ்யாவின் பாதுகாப்பு குறித்து கவலையை நேட்டோ அமைப்பு புறக்கணிப்பதாக புதின் தனது உரையில் மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார். உக்ரைனில் இருந்து பிரிந்து கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் லுகான்ஸ் மற்றும் நட்ஸ்க் ஆகிய பகுதிகளை தனித்தனி நாடுகளாக அங்கீகரிப்பதாக புடின் அறிவித்திருக்கின்றார். தொலைபேசி உரை முடிந்து சிறிது நேரத்தில் இரு பிராந்தியங்களையும் அங்கீகரிப்பது தொடர்பான ஆவணங்களில் புதின் கையெழுத்திட்டிருக்கின்றார். அதில் ரஷ்யா படைகள் அப்பிராந்தியங்களில் அமைதி காக்கும் பணிகளில் ஈடுபடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு என்ன பொருள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் இது உக்ரைனின் எல்லைக்கு படைகளை அனுப்புவதற்கான அறிவிப்பு என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் தங்களது எல்லையில் எந்த மாற்றமும் இல்லை என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலென்ஸ்கி கூறியிருக்கின்றார். பதற்றம் அதிகரிப்பதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு செல்லும் விமானங்களை பல்வேறு நிறுவனங்களும் ரத்து செய்திருக்கின்றதை காண முடிகின்றது. உக்ரைன் நிலைமை குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவை என்று கூடுகின்றது. எனினும் வீட்டோ எனப்படும் ரத்து அதிகாரம் ரஷ்யாவிடம் இருப்பதால் இதில் ஒருமித்த முடிவு ஏற்படுவது சந்தேகம் என கருதப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கான பின்னணி என்பதை பார்க்கலாம். 1990களில் வரை உக்ரைன் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு உறுப்பு நாடாகத்தான் இருந்திருக்கின்றது. அதற்கு பின் சோவியத் சேர்ந்து போயிருக்கின்றது. சுதந்திரம் பெற்று தனி நாடாக தங்களுக்கென புதிய அரசமைப்பை சட்டத்தோடு செயல்பட்டு வருகின்றது. இப்போது உக்ரைன் தன் எல்லைகளை ரஷ்யாவோடும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடும் பகிர்ந்து கொள்கின்றது. ஆனால் கலாச்சார ரீதியிலும் சமூக ரீதியிலும் ரஷ்யாவோடு பல தொடர்புகளை கொண்டுள்ளது உக்ரைன். இப்போது ரஷ்யா மொழி பேசுவோர் கணிசமாக உக்ரைனில் வாழ்ந்து வருகின்றனர். 2014 ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருந்த அதிபர் விக்டர் ஜனுகோவிச் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் உக்ரைனின் தெற்கு பகுதியில் உள்ள கிரைமியா தீபகற்பத்தை கைப்பற்றியது ரஷ்யா. மேலும் கிழக்கு உக்ரைனில் கணிசமான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவு அளித்தது ரஷ்யா. இதுதான் ரஷ்யோ யுக்ரைனில் போராக உருவெடுத்தது. பிரிவினைவாத போராளிகளுக்கும் உக்ரைன் ராணுவத்துக்கும் இடையிலான போரில் இதுவரை 14,000 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். இப்போதும் போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. 2015 உக்ரைனின் அப்போதைய அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோ ரஷ்யாவின் விளாடிமிர் புதின் இடையில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதுதான் மின்ஸ்க் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகின்றது. உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆதரவோடு கிழக்கு உக்ரைனில் இருக்கும் பிரிவினைவாத படைகளுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாக காணப்பட்டது. அதன் பிறகு 20 மேற்பட்ட முறை போர் நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் அனைத்து முயற்சிகளும் பயனற்று போயிருந்தன. தொடர்ந்து எல்லையில் இருதரப்பு படையினரும் கொல்லப்பட்டு வருகின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிந்துஜா.